ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மோதிச்சூர் லட்டு. இன்றைக்கி இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை நீட்டாக தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். அலசின அப்புறமா 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின அப்புறமா இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு துரு துருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும். இப்போ நம்ம இதை கொஞ்சம் சின்ன சின்னதாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம். பொறிக்கும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொறிச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்தில் இது நமக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம் பொறிக்க வேண்டாம், கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ நம்ம இந்த எல்லோ கலரில் இருக்கும்போதே பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இது ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் எண்ணெயிலேருந்து. இந்த மாதிரி எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் இதோட கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி 2 நிமிஷத்தில் எடுத்தோன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் கரெக்டாக வந்துடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது சூடு ஆறுன அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பொடிக்கும் போது ரொம்ப நைஸாக பொடிக்கக்கூடாது, ஓரளவுக்கு துரு துருன்னு பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் லட்டு கரெக்டாக வரும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்காக சர்க்கரை பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் 1 கப் சுகர் எடுத்துக்கிட்டேன். இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு நமக்கு பாகு பதம் 1 கம்பி பதம் வந்தாலே போதும். அதுக்கு அதிகமாக வரக்கூடாது, லட்டு ரொம்ப ஹார்டாக வந்துடும். ஸோ 1 கம்பி பதத்துக்குள்ளே இருந்தால் போதும். இப்போ இதுக்காக நம்ம ஃபுட் கலர் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆரஞ்சு ரெட் கலர் எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், தேவை இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லாமல் கூட செய்யலாம். இன்றைக்கி நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகு ஆறுறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் நேரத்திலேயே நமக்கு கரெக்டான பக்குவத்தில் இது ரெடி ஆயிடும். பாருங்கள் இந்த மாதிரி வரும். சர்க்கரை பாகு ரெடி பண்ணும்போது கரெக்டான பக்குவத்தில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இது லெட்டர் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் முந்திரி கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்காக 1 கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி வறுபட்ட உடனே நம்ம ட்ரை கிரேப் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ண அப்புறமா இது ரொம்ப சூடாக அரைவிடக்கூடாது, ஓரளவுக்கு ஹீட்டில் இருக்கும்போதே நம்ம லட்டு உருண்டைகளை எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எடுத்து நம்ம லட்டு உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக லட்டு சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி மிதமான சூடில் இருக்கும்போதே நம்ம எல்லா லட்டுகளையும் உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம கடையில் வாங்குறத விடையும் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ நமக்கு தேவையான மோதிச்சூர் லட்டு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.